ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம யூஸ்வலாக வந்து சோத்துக்கத்தால் இல்லைன்னா ஆலோவீராவில் வந்து ஜூஸ் பண்ணி குடிச்சிருக்கோம், இல்லைன்னா தலைக்கு தேய்ச்சி இப்போ வந்து ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம், அப்படி இல்லைன்னா ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து சோத்துக்கத்தாழை வச்சு மோர் பண்ண போகிறோம். இதை வந்து ஆலோவீரா பட்டர் மில்க் இல்லைன்னா சோத்துக்கத்தாழை மோர் அப்படின்னு சொல்லலாம். அது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ரெண்டு ஆலோவீரா லீஃப்லேருந்து எடுத்துக்கிட்ட ஜெல் இது, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு கிளாஸ் தயிர், கொஞ்சோண்டு பெருங்காயம், தேவையான அளவு இந்துப்பு. ஃபஸ்ட்டு இந்த ஜெல்லை வந்து குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நைஃப் யூஸ் பண்ணலாம், எங்களுக்கு சிசர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறனால நாங்கள் அதில் கட் பண்ணிக்கிறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவும் இந்த ஜெல்லை நீங்கள் வந்து எடுக்கிறீங்க இல்லையா லீஃப்லேருந்து, எடுத்த பிறகு நீங்கள் அதை நல்லா 3 or 4 times நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜூஸோ இல்லை பட்டர் மில்க்கோ ப்ரிப்பேர் பண்ணும்போது அது கசந்துடும். அதனால் கேர்ஃபுல்லாக நிறைய வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் நீங்கள் இந்த ஆலோவீரா ஜெல்லு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம், இந்துப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. அடித்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து தயிரையும் சேர்த்து அடிச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் நீங்கள் ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம தண்ணியே ஊற்றலை இல்லையா, ஸோ அதனால் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு பேலியோ ஐட்டம் தான், அதனால் பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் இந்த ஆலோவீரா பட்டர் மில்க்கை எடுத்துக்கலாம். சுவையான சோத்துக்கத்தாழ மோர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். சுவை மட்டும் இல்லை, இதில் நிறைய ஆரோக்கியமும் இருக்குது. இந்த வெயில் காலத்துக்கு நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம வயிற்று புண்ணாக ஆற்றும், ப்ளஸ் நம்ம உடம்பையும் குளிர்ச்சியாக வச்சுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.